அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. தார் ரோடு ஒட்டியே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏக்கர் வந்து 7 லட்சம் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் சுள்ளரும்பு 4 ரோடுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேடசந்தூர் டவுனுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. மொத்தமாக 5 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஏக்கர் 7 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க, நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் சுள்ளரும்பு 4 ரோடு பக்கத்துலேயே இருக்குது. காலி இடமாக தான் இருக்குது, அங்கங்கே மரங்கள் வந்து முளைச்சி கிடக்குது. செம்மண் பூமி, 5 ஏக்கர் இருக்குது. 1 ஏக்கரோட விலை 7 லட்சம் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க. நிறைய லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே குயிக்காக சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் நம்பர் ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் தயவு செஞ்சு வேறு வீடியோ கீழ் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்காதீங்க. தாரோட ஒட்டிலுமே வந்துட்டு இந்த 5 ஏக்கர் நிலம் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் வீடியோவோட டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பேஜ். அதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அந்தந்த இடத்தோட காண்டாக்ட் நம்பர். எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.